Welcome students, this enchanted checkup, 5th Roman, D and E sum, it is a multiple sum. The first one, 3 by 6 into 4 by 12. 3 by 6 into 4 by 12. இப்போ நம்ம ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிடலாம். ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், இந்த 3-ம் 6-ம் கேன்சல் பண்ணலாம். இந்த 4-ம் 12-ம் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3-ம் 12-ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 4-ம் 3 6-ம் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இத பார்த்தா இத கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3. 4 3 is 12. 1 3 is 3. 2 3 is 6. 3 3 is 9. 4 3 is 12. So first 3 and 6 cancel பண்ணலாம். 1 3 is 3. 2 3 is 6 கிடைக்கும். திரும்பவும் நம்ம இதில இருந்து இத கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் சேமா தான் இருக்கும். சோ இந்த 3 and 12 ஓப்ப நாம கேன்சல் பண்ணிக்கிறோம். 1 3 is 3. 4 3 is 12. 1 3 is 3. 4 3 is 12. So, 3 and 12 cancel பண்ணிட்டோம். And next பார்த்தோம்னா remaining இங்க இருக்குறது என்னது? 1 into 4 by 6 into 4. 1 into 4, 6 into 4. The 3 and 12 cancel பண்றோம். 1 3 is 3. 4 3 is 12 நம்ம cancel பண்ணோம். Next 4 உம் 6 இருக்கு. 1 into 4, 6 into 4. இப்போ அதே நீங்க பார்த்தீங்கனா இங்கேயும் 4 இங்கேயும் 4. So 1 4 is 4, 1 4 is 4. இத நாம ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். And next remaining multiple பண்றோம். 1 into 1 by 6 into 1. So பையில கிடைக்கிற நமக்கு ஆன்சர் 1 1 is 1, 6 1 is 6. So 1 by 6 is the final answer. Okay. இப்போ நம்ம இத கேன்சல் பண்ணா 1 3 is 3, 2 3 is 6. இந்த 2 வை கேன்சல் பண்ணுவோம். Next 1 2 is 2, 2 2 is 4. இத கேன்சல் பண்ணுவோம். Next இது நம்ம கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். So டைரக்டா 1 ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிடுறோம்? 1 3 is 3, 4 3 is 4 கேன்சல் பண்ணு. Next 4 4 கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் மல்டிபிள் பண்றோம். 1 into 1 6 into 1. 1 1 is 1, 6 1 is 6. So 1 by 6 is the final answer. And next sum 2 by 11 into 5 by 6. 2 by 11 into 5 by 6. இப்போ இத கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், 2 உம் 6 உம் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2 is 6. 1 2 is 2, 3 2 is 6. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ரிமைனிங் உள்ளது 1 into 5 by 11 into 3. 1 into 5, 11 into 3. 1 5 is 5. 11 3 is 33. 11 3 is 33. 1 5 is 5. 11 3 is 33. So 5 by 33 is a proper fraction. இது நம்ம என்ன பண்ண முடியாது? கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் டினாமினேட்டர் விட நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கு. சோ அப்ப நம்ம மல்டிபிளிகேஷன் வரும்பொழுது ஏதாவது நம்மளால நியூமரேட்டர் நம்பரும் டினாமினேட்டர் நம்பரும் சேம் டேபிளால கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னா அதை மல்டிபிள் பண்ணி ப்ராப்பர்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல இம்ப்ராப்பரா இருந்துச்சுன்னா கன்வெர்ட்டும் மிக்சடு நம்பர் மிக்சடு நம்பர் நம்ம கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ரைட் பண்றோம். சோ இ டி என் இ ஃபினிஷ். இத மாதிரி கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால எது ஈஸியா இருக்குமோ அதை வேணா நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல மேலே கீழே 4 1 4 is 4, 3 4 is 12. இப்படியே நம்ம கேன்சல் பண்ணுறோம் அதே நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.